கம்ஃபர்ட்டர் டிஜிட்டல் சேனல். இதுவரைக்கும் நாம் ஆண்டவருடைய கிருபையினால் தமிழ் மொழியில் 24 மணி நேர நிகழ்ச்சிகள் வருகிறது. கன்னட மொழியில் கடந்த நவம்பர் மாதத்திலேருந்து 2020 நவம்பர்லேருந்து கன்னட மொழியிலேயும் 24 மணி நேர நிகழ்ச்சி வருகிறது. ஜனவரி 22 தேதியிலேருந்து ஹிந்தி மொழியிலையும் 24 மணி நேரமும் செய்திகள், ஜெபங்கள், பாடல்கள், சாட்சிகள், நாடகங்கள் எல்லாம் ஒளிபரப்பப்பட்டு கொண்டு வருகிறது. இதன் மூலமாக ஒவ்வொரு மாதந்தோறும் 400,000 அதிகமான மக்கள் சந்திக்கப்படுறாங்க. அதற்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இதுவரை 160,000 பேர் இதை இந்த ஆப்பை நீங்கள் பயன்படுத்தி கொண்டு வர்றீங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இப்போ அடுத்தது, இந்த நாள் முதல் தெலுங்கு மொழியிலேயும் கம்ஃபர்ட்டர் டிஜிட்டல் சேனலில் 24 மணி நேரமும் நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பப்பட இருக்கிறது. அதை இந்த நாளிலே நாம் வந்து பிரதிஷ்டை பண்ணி நாம் இன்றைக்கு அர்ப்பணிக்கிறோம். அதுக்காக நம்ம ஜெபிச்சு பிரதிஷ்டை பண்ணுகிறோம். நம்ம எல்லாரும் அப்படி ஒரு நிமிஷம் வல்லதுகரம் வைத்து ஒரு ஜெபம் பண்ணிடலாமா? தகப்பனே, கம்ஃபர்ட்டர் டிஜிட்டல் சேனலுக்காக மை துடிக்கிறோம். இதுவரைக்கும் தமிழ், ஹிந்தி, கன்னட மொழிகளிலே ஒளிபரப்பு செய்ய உதவி செய்தீர். இந்த நாள் முதல் தெலுங்கு பேசுகிற தேவ பிள்ளைகளும் உம்முடைய சத்தியத்தை அறிந்து கொள்ள வருகைக்கு ஆயத்தப்பட தெலுங்கு மொழியிலையும் இந்த நாள் முதல் ஒளிபரப்பு செய்யப்படுகிற கம்ஃபர்ட்டர் டிஜிட்டல் சேனல் இந்த நிகழ்ச்சியை பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் ஜெபித்து ஆரம்பிக்கிறோம். இதன் மூலம் லட்சக்கணக்கான மக்கள் ரட்சிக்கப்பட, சந்திக்கப்பட, வருகைக்கு ஆயத்தப்பட கர்த்தர் இதை பயன்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். தெலுங்கு மொழியிலேயும் கம்ஃபர்ட்டர் அந்த டிஜிட்டல் சேனலில் நிகழ்ச்சிகள் வருவதை இன்று முதல் நீங்கள் பார்க்கலாம். மற்றவங்களுக்கும் தெரியப்படுத்துங்க. ஆண்டவர் இதன் மூலம் ஆத்துமாக்களை சந்திப்பாராக. ஆமென். మీరు చూస్తున్నారు మీ కంఫర్టర్ డిజిటల్ ఛానల్, మీ నిజమైన ఆదరణకర్త.